உங்கள் விஜய். கண்ணாடி போய் பாரு போ. கண்ணாடியை பார்த்தா தூக்கம் வந்துருமா? தூக்கம் வராது. இந்த மூஞ்சிய கண்ணாடியில பார்த்தா அதிர்ச்சியில மயக்கமே வரும். அதே மயக்கத்துல மட்டையாயிடு போ. அந்த பிள்ளைங்கள மாதிரி ஜாலியா சந்தோஷமா சுத்தி நின்னு ஆசை. நான் என் வாழ்க்கையை மாத்தினது காரணமே இந்த பைக் தான் சொன்னா நம்புவீங்களா? முதல்ல இத பைக்குன்னு சொன்னாலே யாரும் நம்ப மாட்டாங்க. ஏண்டா பணம் போட்டு ஏமாத்துற சிட் ஃபண்ட் காரனை நம்புறீங்க, லவ் பண்றேன்னு ஏமாத்துற ஃபிகர்களை நம்புறீங்க, 1 hour ப்ரோகிராம்ல இத பைக்குன்னு சொன்னா நம்ப மாட்டே நீ. எப்படிப்பா நம்புவாங்க? இதுல தான் டேங்க் இல்லையே. டேங்க் தான் தெருமோனில இருக்குதடா. லைட் இல்லையே. லைட் தான் கம்பத்துல இருக்குதடா. பைக்னா 2 டயர் தான இருக்கணும். இதுல எதுக்கு 3 டயர் இருக்குதே? ஒரு டயர் போகியில போட்டு கொளுத்துறதுக்கு. போகி தான் போயிருச்சப்பா. நீ போக மாட்டேன்றியாடா. அப்பா பைக்னா உதைக்கிறதுக்கு கிக்கர் இருக்கணும்ல. இதுல தான் கிக்கர் இல்லையே. கிக்கர் இல்லையே. கிக்கர் இல்லையே. பின்ன உன்னை உதைக்கிறது கிக்கர் வேணும் அவ்வளவுதானே? நான் தான் கிக்கர். இந்த வாங்கி போ. கதையை நிம்மதியா சொல்ல விட மாட்டேன்றானுங்க. நொய் 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 நொய்ன்னு பேசினே இருக்கிறானுங்க. என் பேரு பிரபு. பைக்கை வாங்கறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்படுகிறேன்னு தெரியுமா? மா என்னடா வண்டி வாங்கணும்னு சொன்னேமா? அதான் உங்க அப்பாட்ட தினமும் வண்டி வாங்கி கட்டிக்கிறல, அது போதாதா? புரிஞ்சுக்குமா, பஸ்ல போது கஷ்டமாகுதுமா. என்னடா கஷ்டம்? அதான் உங்க அப்பா பஸ் பாஸ் எடுத்து கொடுத்துருக்காருல. நல்லா எடுத்து கொடுத்தாரு. பக்கத்து வீட்டு சுரேஷோட பஸ் பாஸ் அவனுக்கு தெரியாம எடுத்து கொடுத்தாரு. ஒவ்வொரு வாட்டியும் கண்டக்டர் பஸ் பாஸ பாத்துட்டு என்னடா போட்டோல இருக்கிற மூஞ்சி மூஞ்சி வேற வேற மாதிரி இதுன்னு கேக்குறாருமா. அப்புறம் என்னடா பண்ண? என்ன பண்றது? போட்டோ எடுக்கும்போது தெரியாம குஞ்சிட்டனா, பின்னாடி இருக்கிற பையனோட மூஞ்சி போட்டோல ஊந்துச்சுன்னு ஒவ்வொரு வாட்டியும் ஏமாத்தினுங்கிறமா. மா அதெல்லாம் இருக்கட்டுமா, பைக் வாங்கி கொடுமா. மா 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 என்னடே புள்ள என்ன கேக்குறா? தங்கச்சி பாப்பா வேணுமாமா? இல்லங்க. பின்ன தம்பி பாப்பா வேணுமா? இப்ப பார்த்தால இதே நினைப்பு தான். புள்ளைக்கு வண்டி வேணுமாங்க. வண்டி வாங்கி குடுக்கறதுல எந்த பிரச்சனையும் இல்லடே. யார் கேட்டாலும் குடுத்துருவானே. பாப்பா பாப்பா நீ வாங்கி கொடுப்பா, நான் யாருக்குமே கொடுக்க மாட்டேன்ப்பா. யார் கேட்டாலும் கொடுக்க மாட்டியா? கொடுக்க மாட்டேன்ப்பா. அந்த குமார் வந்து கேட்டா? குமார் என்னப்பா குமார், யாரு கேட்டாலும் கொடுக்க மாட்டேன்ப்பா. ஆனா அந்த குமார் வந்து கேட்டா நீ குடுத்துருவாப்பா. நான் ஏன்ப்பா கொடுக்க போறேன்? ஏன்னா அவன் வண்டியை தானே ஒரு ரவுண்ட் ஓட்ட உனக்கு வாங்கி கொடுக்க போறான். அவன் வந்து என் வண்டியை கொடுன்னு கேட்டா கொடுக்க மாட்டேன், குடுத்துருவாப்பா. நீங்க அந்த பிள்ளை இப்படி வெறுப்பேத்துறீங்க. பக்கத்து வீடு சதீஷ்க்கு அவங்க அப்பா பைக் வாங்கி கொடுத்துருக்காருங்க, நீங்களும் வாங்கி கொடுங்க. ஏண்டே அதான் அவங்க அப்பா ஒரு பைக் வாங்கி கொடுத்துருக்கான்ல, நானும் வாங்கி கொடுத்தா ரெண்டு பைக்கை வச்சுட்டு சதீஷ் என்ன பண்ணுவான்? நீங்க அறிவு கேட்ட தரமா பேசுறீங்க. அவங்க அப்பா சதீஷ்க்கு பைக் வாங்கி கொடுத்த மாதிரி நம்ம பிள்ளைக்கு வாங்கி தர சொன்னேன். அது எப்படி அவங்க அப்பா நம்ம பிள்ளைக்கு வாங்கி கொடுக்க சொல்லுவேன்? உனக்கு என்ன அவ்வளவு பழக்கமா? இப்ப எனக்கு வண்டி வாங்கி கொடுக்க முடியுமா முடியாதா? இந்த மூஞ்சிக்கு நான் வண்டி வாங்கி தர முடியாதுடா. அப்ப இந்த மூஞ்சி வாங்கி தரீங்களா? அப்ப இந்த மூஞ்சிக்கு வாங்கி தர முடியாது. அப்ப இந்த மூஞ்சிக்காவது வாங்கி தரீங்களா? அப்ப இந்த மூஞ்சிக்கு வாங்கி தர முடியாது. இந்த மூஞ்சிக்காவது வாங்கி தரவே மாட்டியா? இந்த மூஞ்சிக்கு வாங்கி தர முடியாது. இந்த மூஞ்சிக்காவது வாங்கி கொடுக்கோ. வாங்கி தர எங்கேயும் எப்போதுமே
மனுஷன் ராத்திரிகள் வந்து விட்டால் சாத்திரங்கள் ஓடிவிடும் பெண் இருக்கு பட்டமிடும் பாட்டிருக்கும் ஆசைப்பட்ட மாதிரி வண்டி கச்சிச்சுன்னு சொல்லி ஒத்துக்கிறேன் ஆனா ஆசைப்பட்ட மாதிரி லவ்வர் கச்சிச்சுன்னு சொன்னா அச்சு வாயகையெல்லாம் வச்சிருவோம் உன்னை. ஓகே ஓகே கூல். ஆமா இந்த வண்டி எவ்வளவு மைலேஜ் தரும்? ஒரு கிலோமீட்டருக்கு 10 ரஸ்னா பாக்கெட். ரஸ்னா ஊத்துனா வண்டி ஓடுமா? ரஸ்னா வண்டி இல்லடி, ஒரு கிலோமீட்டர் மிர்ச்சின் போற எனக்கு தான் தொண்டை தண்ணி வத்தி போயிடும். வண்டி வாங்கிட்டா வண்டி வாங்கிட்டான்னு உங்க அம்மா உனக்காக போறனால இதுக்கு தானா எங்க தள்ளிட்டு போற? பின்ன நீ வாங்கி கொடுத்த வண்டியை ஓட்டினா போக முடியும், அதான் தள்ளு போறேன். நான் வண்டியை கேட்கல, இந்த பொண்ணு எங்க தள்ளிட்டு போற? நான் எங்கேயோ தள்ளு போறேன், உனக்கு என்ன? நவுருப்பா நவுருப்பாண்ணா. உன்னை தள்ளிட்டு போறது இல்லாம என்னையும் தள்ளிட்டு போறியா? உன்னை வீட்டுக்கு வச்சுக்கிறேன். வண்டியிருக்கிறாங்க. இதை நீ தப்பா புரிஞ்சு மெரினா பீச் போறேன் தேடிட்டு வந்துருக்க, வண்டி எப்பறம் கிடைக்கும்? அநேகமா செல்வன் அந்த தம்பி ரவி ஆளுங்க தான் வண்டியை திருடி இருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். யாரா அந்த ரவி? எங்க அண்ணன் பேரு செல்வம். சாரி மேனரிசம் மறந்துட்டேன். எங்க அண்ணன் பேரு செல்வம், வட சென்னையிலேயே பெரிய ரவுடி. டோட்டல் வட சென்னையே எங்க அண்ணன் கையில தான் இருக்கு. என் கையில என்ன இருக்கு பாத்தியா? உன் கையில சொறி சரகலா இருக்கும், அதெல்லாம் எதுக்குடா என்ன பார்க்க சொல்ற? இது என்னன்னு பாத்தியா? உருட்டு கட்டை எதுக்குடா? இது புழக்கத்தாண்டா. டேய் ஒழுங்கா அதடா இருக்குது, அது எதுக்குடா புழக்கற? உன்ன புழக்கத்தாண்டான்னு. ஏண்டா இந்த கொலவெறி? ஏண்டா டேய், படம் ஆரம்பிக்கும் போது அந்த பிரபு பையன் வந்து இதுதான் என் வண்டி, இதனாலதான் என் வாழ்க்கை நாசமா போச்சுன்னு கதை சொன்னா, மறுபடியும் நீ வந்து எங்க அண்ணன் பேரு செல்வம், அவர் வட சென்னையிலே பெரிய ரவுடின்னு கதை சொல்றீங்க. ஏன்டா ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி கதை சொல்லிட்டு இருக்கீங்க? எங்கடா மாத்தி மாத்தி சொன்னோம்? படத்தோட கதையை கரெக்டா தானே சொன்ன? அதான் நான் சொல்றேன். டேய் கதையை சொன்னாதான்டா படம் பாக்குற ஜனங்களுக்கு புரியும். டேய் தியேட்டர்ல படம் பார்த்துட்டு இருக்கும்போது பக்கத்து சீட்டுக்காரன் கதை சொன்னாலே எங்களுக்கு பிடிக்காது, இதுல படத்துல நடிக்கிற நீங்களே வந்து கதை சொல்லிட்டு இருக்கீங்களா? இதெல்லாம் நல்லா வாடா இருக்கு. ஏடா எருமை மாடு, சூப்பர் ஸ்டாரே படத்தை பார்த்துட்டு நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டாரு, நீ யாரா வந்து நல்லா இருக்குதான்னு கேக்குறதுக்கு மோல எங்கிட்டு போறான்? எதுல விட்டோம்? எங்க அண்ணன் பேரு செல்வம். சாரிங்க மேனரிஸ்ட மறந்துட்டேன். எங்க அண்ணன் பேரு செல்வம், வட சென்னையிலேயே பெரிய ரவுடி. டோட்டல் வட சென்னையே எங்க அண்ணன் கையில தான் இருக்குது. உனக்கு சொன்னா புரியாது போடி, சொன்னா புரியாது போறீங்கிறல்ல. ஐயோ 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 ஐயோ
இப்ப புரியலடி இவனுங்களை ஏன் அடிக்கிறான்னு. இவனுங்களை தவிர வேற யார் அடிச்சாலும் உன்ன மாதிரியே திருப்பி அடிக்கிறானுங்கடி. நாலு பேர் அடிச்சாடாண்டி ரவுடி, அதுக்காகத்தான் எவ்வளவு அடிச்சாலும் திருப்பி அடிக்காத இந்த நாலு பேர் அடிச்சு ஏரியால ரவுடிய ஃபார்ம் ஆயிடுகிறான் போடி. இவன் பேர் அவுட்டு, இவனுக்கு அவுட்டுன்னு எங்க அண்ணன் தான் பேர் வச்சாரு. எதுக்கு அவுட்டுன்னு பேர் வச்சாரு தெரியுமா? கூடவே வச்சுக்கிட்டாரு.